வேலூரில் ஓர் வியப்பூட்டும் அதிசயம். தனி ஒரு முருக பக்தர் ஒரே கருங்கல்லில் 29 அடி உயர திருமுருக உருவச் சிலையை செதுக்கி அதை பக்தர்களின் வழிபாட்டிற்காக கும்பாபிஷேகமும் செய்து வைத்திருக்கிறார். இந்த அரிய தகவலை தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்குள் போகலாம். வணக்கம் நண்பர்களே. உழைப்பால் உயர்ந்தவரும் தமிழ் கடவுள் முருகன் மீது ஆன்மீக தாகம் கொண்டவருமான இறையடியார் ஒருவரை பற்றிய உண்மை நிகழ்வை காண்போம். வேலூர் மாவட்டம் வேலூர் வேலப்பாடியைச் சேர்ந்த தெய்வ திருவடி திரு ஏ என் தர்மலிங்கம் முதலியார் அவர்களுக்கும், தெய்வ திருவடி திருமதி தாராபாய் அம்மாள் அவர்களுக்கும் மகனாக திரு தனசேகர் அவர்கள் 1952 வருடம் ஜூலை மாதம் 7 நாள் பிறந்தார். பெற்றோரின் அன்பிலும் பாசத்திலும் வளர்ந்தவரின் இளமை காலத்திலேயே எதிர்பாராத சோகம் வந்து சேர்ந்தது. தனது 10வது வயதில் அவரது தந்தை ஏ என் தர்மலிங்க முதலியார் அவர்கள் இயற்கை எய்தினார். தந்தையின் பிரிவால் துன்பத்தில் மூழ்கியது குடும்பம். கடினமான நாட்களாய் 2 வருடங்கள் உருண்டோடியது. பிறகு தனது 12வது வயதில் தனது அன்பு தாயார் தாராபாய் அவர்கள் இயற்கை எய்தினார்கள். தந்தையின் இழப்பும் தாயாரின் எதிர்பாராத மரணமும் சிறுவன் தனசேகரை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றார். தன் பெற்றோரால் நடத்தப்பட்ட சிறிய அளவிலான சிறிய பெட்டிக்கடை சற்று உதவியாக இருந்ததால் அதை தொடர்ந்து முடிந்தவரை நடத்தி வந்தார் சிறுவன் தனசேகர். போதிய வருமானமோ உற்றார் உறவினரிடமிருந்தோ எந்தவித உதவியும் இல்லாததாலும் பள்ளி படிப்பை தொடர்ந்து படிக்க முடியாமல் போனது. வசதி வாய்ப்பு இல்லாததால் 9 வகுப்போடு தனது பள்ளி படிப்பை நிறுத்தி கொண்டார். சில வருடங்கள் கழித்து அவருடைய தாய்மாமாவும் அக்காசேகருக்கென்று ஒரு சிறு மளிகை கடை ஒன்றை வைத்து கொடுத்தார். சாதாரண சிறிய அந்த மளிகை கடையை பெரிய அளவில் நடத்தி தன்னை போல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவ வேண்டும் என்னும் நல் சிந்தனையோடு கண்ணும் கருத்துமாய் ஒவ்வொரு நாளும் அயராது உழைத்து படிப்படியாக முன்னேறினார். திரு தனசேகர் அவர்களுக்கு 1974 வருடம் திருமணம் நடந்தது. மனைவி திருமதி அகிலாதேவி அம்மாள். இவர்கள் இருவருக்கும் 2 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இப்படியாக சில வருடங்களுக்கு பிறகு சிங்கப்பூரில் உள்ள தனது தாய்மாமன் மகள் வீட்டு கிரகப்பிரவேசத்திற்காக சென்றிருந்தார். அங்கிருந்து மலேசியாவில் 10 மலையில் அமைக்கப்பட்டுள்ள 126 அடி உயரம் கொண்ட முருகக்கடவுளின் சிலை அமைப்பை பற்றி கேள்விப்பட்டு முருகனை தரிசிக்க மலேசியாவுக்கு சென்றார். பிரம்மாண்டமான 126 அடி உயரம் கொண்ட முருகன் சிலையை பார்த்து வியந்து போனவர், கடல் கடந்து ஒரு நாட்டில் இவ்வளவு பிரம்மாண்டமாக வைத்திருக்கிறார்களே, நாம் வாழும் தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் முருகனுக்கு இது போன்ற ஒரு சிலை அமைப்பு இல்லையே என்கிற சிந்தனையும் கேள்வியும் அவர் மனதில் எழுந்தது. அதன் விளைவாக தமிழ்நாட்டில் என்னுடைய ஊரில் எப்படியாவது இதேபோல் 126 அடி உயரமுள்ள முருகன் சிலையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தார். சிங்கப்பூரிலிருந்து வேலூர் வேலப்பாடி தனது சொந்த வீட்டுக்கு வந்தவர் சிறிதும் தாமதிக்காமல் முருகன் சிலையை நிறுவுவது எப்படி என்பது முதலடியை எடுத்து வைத்தார். சிமெண்டில் கட்டலாமா என்று யோசித்தார். ஆனால் சிமெண்ட் கம்பிகளால் கட்டினால் அந்த சிலைக்கு பூஜையோ அபிஷேகமோ செய்ய முடியாது. மேலும் சிமெண்டால் கட்டினால் 30 அல்லது 40 வருடம்தான் அதனுடைய ஆயுட்காலம். பிறகு வலுவற்று இடிந்து விழுந்துவிடும். ஆனால் கல்லில் சிலை வடித்து தினசரி பூஜையும் அபிஷேகமும் செய்ய முடியும். முக்கியமாக கற்சிலையானது சுமார் 1000 வருடங்களுக்கும் மேலும் நிலைத்து நிற்கும் என்று அனுபவம் மிக்கவர்களும் நண்பர்களும் ஆலோசனை சொன்னார்கள். கல்லில் சிலை வடிக்க சிலை முழுவதும் ஒரே கல்லில் செதுக்கினால் அது சிறப்பாக இருக்கும் என முடிவு செய்தார். அது மட்டுமல்ல,
சுவாமி சிலைகள் செய்வதற்கு உகந்த கல் பச்சைக்கல் என்று கேள்விப்பட்டு சிலை வடிக்கும் அளவுக்கு பெரிய அளவில் பச்சைக்கல்லை தேடி தேடி விசாரித்தார். இறுதியில் கன்னியாகுமரியில் இருப்பதை அறிந்து அங்கிருந்து விலை கொடுத்து வாங்கி வந்தார். கன்னியாகுமரியில் இருந்து ட்ரக் மூலம் சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள சொர்ணமுகி சித்ரா சிற்ப கலைக்கூடத்தில் கொடுத்து சிலை வடிக்கச் சொன்னார். அவர்கள் சுமார் 9 வருடம் எடுத்துக்கொண்டு சிலையை வடித்து கொடுத்தார்கள். சிலையின் உயரம் 50 அடியாக வைக்க வேண்டும் என்பது அவரது விருப்பம். ஆனால் சாஸ்திரப்படி 29 அடி உயரம் வைப்பது நல்லது, அதனால் குடும்பமும் சுவிட்சம் பெறும் என்கிற அடிப்படையில் முருகனின் திருவுருவச் சிலை உயரம் 29 அடியாக வடிவமைத்தார். பாகாயம் அடுத்த இடையன்சாத்து கிராமத்தில் இவருக்கு சொந்தமான 12,000 சதுர அடி நிலத்தில் கோயில் கட்டி சிலை அமைக்க நினைத்திருந்தார். ஆனால் இவருக்கு நெருக்கமான பாலமதி சிவனடியார் ராமகிருஷ்ண சாது அவர்களும் மற்றும் பரமேஸ்வரி பிஸ்கட் உரிமையாளர் திரு கோவிந்தராஜ் அவர்களின் ஆலோசனைப்படி சிலையை மலையடிவாரத்தில் நிறுவினால் கோவில் கட்டி நான் பராமரித்துக் கொள்கிறேன் என்றார் சுவாமிகள். ஆனால் என்ன சோகமோ தெரியவில்லை, சிலையை நிறுவுவதற்கு முன்பே பாலமதி சுவாமிகள் 2019 இறைவனடி சேர்ந்தார். அதன் பின்னர் திரு கோவிந்தராஜ் அவர்களும் இறையடி சேர்ந்தார்கள். அன்னாரின் மறைவுக்கு பின் கோவில் நிர்வாகமோ வேறு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. எனவே முழுக்க முழுக்க தனது சொந்த முயற்சியாலும் உழைப்பாலும் திருமுருகன் சிலையையும் பூஜை மற்றும் கும்பாபிஷேகம் செய்வதற்கு மேடையும் அமைத்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஓட்டேரி அடுத்துள்ள பாலமதி மலை அடிவாரத்தில் புதியதாக மளிகை திரு டி தனசேகர் குடும்பத்தினரால் கட்டப்பட்ட 29 அடி உயர ஒரே பச்சை கருங்கல் வெற்றிவேல் முருகன் சிலை, 6 அடி உயர விநாயகர் சிலை, 2.5 அடி உயர நவகிரக சிலைகளுக்கு 9/12/2021 வியாழக்கிழமை மாலை ஸ்ரீபுரம் பொற்கோவில் சிருஷ்டித்த ஸ்ரீ சக்தி அம்மா அவர்கள் அருளாசி வழங்கிட மகா கும்பாபிஷேக விழாவும், 10/12/2021 வெள்ளிக்கிழமை காலை மகாதேவமலை சித்தர் ஸ்ரீல ஸ்ரீ தவத்திரு மகானந்த சித்தர் சுவாமிகள், ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகனடிமை சுவாமிகள், கலவை தவத்திரு ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள், இறைவன்காடு வனதுர்கா பீடம் ஸ்ரீ துர்கா அம்மா ஆகியோரின் அருளாசியுடனும், சிறப்பு அழைப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ப கார்த்திகேயன் வேலூர் அவர்கள், திரு ஜேஎல் ஈஸ்வரப்பன் ஆற்காடு அவர்கள், திரு ஏ பி நந்தகுமார் அணைக்கட்டு அவர்கள் ஆகியோர் முன்னிலையிலும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. ஒரே கருங்கல்லில் திருமுருகனை வடிவமைத்து உலகிற்கு எடுத்துக்காட்டி ஆன்மீக சிந்தனையை வளரவும் வாழவும் வைத்த அன்பு ஐயா திரு டி தனசேகர் திருமதி டி அகிலாதேவி குடும்பத்தினரை இறையருள் பெற்று வளமாய் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். Thanks for watching. Subscribe our channel. Press bell button for update videos. Like and comment our videos.